தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியை பல்வேறு கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்க நாம் முன்வந்திருக்கிறோம் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம் குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய கனவுகள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம் இறைவனை சந்திக்க அவரோடு உறவாட அவரோடு உரையாட இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெற தடையாக இருக்கின்ற பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் இணைத்து மனம் வருந்துவோம் குறிப்பாக இன்று தாயாம் திருச்சபை புனித மத்திய திருத்தூதர் விழாவினை கொண்டாட நம்மை அழைக்கிறது இவர் யூதாஸ் யூதாசிஸ்காரியோத்துக்கு பிறகு அவருக்கு பதில் பனிரெண்டு அப்போசலர்களாக பனிரெண்டாவது அப்போசலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியா இவருடைய இறை அழைத்தல் நமக்கு கொடுக்கும் ஒரு படிப்பினை உலகத்தில் எதுதான் எதிர்த்து நின்றாலும் இறைவன் தன்னுடைய ஆற்றலை உண்மைக்கு சான்றாக அன்பை வெளிப்படுத்துவதற்காக கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்பதின் முன் உதாரணமாக இந்த புனிதர் இருக்கிறார் இவருடைய பரிந்துரையோடு இந்த திருப்பலியில் பங்கு பெற இறைவனை நாம் நம்பாத தருணங்களுக்காக தடையாக பாவங்கள் இருக்கலாம் அதற்காக மனம் வருந்துவோம் அவரின் மன்னிப்பை வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென்னி ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையல் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன் மனதோர்க்கு அமைதியாக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமேன் மன்றாடுவோமாக இறைவா புனித மத்தியாவை திருத்துவதர் குழுமத்தில் இணைத்துக் கொண்டீரே இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும் நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம் பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் முதல் வாசகம் சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் பதினோரு திருத்தூதர்களுடன் சேர்த்து கொள்ளப்பட்டார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பதினைந்திலிருந்து பதினேழு முடிய மற்றும் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய ஒரு நாள் ஏறக்குறைய நூற்றி இருபது சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது அன்பர்களே இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறி தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான் திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக அதில் எவரும் குடிபுகாதிருப்பதாக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள் ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்ஸ்பா இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு மற்றவர் மத்தியா பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே யூதாசு திருத்தொண்டையையும் திருத்தூத பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான் அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள் சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் பதினோரு திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையத்தையும் குனிந்து பார்க்கின்றார் பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பைமேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அல்லே லூயா அல்லே தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அல்லே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினேழு முடிய என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கு நேரை மக்களே இன்று நமக்கு தாயாம் துருச்சபை கொடுத்திருக்கும் புனிதர் புனித மத்தியா ஒரு அருமையான இந்த புனிதருடைய அழைப்பு பற்றி நாம் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் இவர் பனிரெண்டாவது திருத்தூதராக இயேசு இறந்த பிறகு பெருவிழாவுக்கு தூயாவியானவரை சீடர்கள் பெறுவதற்கு முன்பு மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் ராய்பர் கூறுகையிலே இரண்டு சீடர்கள் அதற்கு நாமினேட் செய்யப்படுறாங்க பெயரிடப்படுறாங்க அதில் ஒருவர் யோசேப்பு பர்சபாவை சேர்ந்த யோசேப்பு அவரை யுஸ்துஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது நபர் தான் இந்த மத்தியா இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு சீட்டு குலுக்கி போட்டு ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அதில் இறுதியாக மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இருவருமே இவர்களுக்கு இருந்த ஒரு கிரைட்டீரியா என்ன பன்னிரெண்டாவது அப்போசலராக இருக்க வேண்டுமென்றால் என்ன ஒரு இவருக்கு தகுதி இருக்க வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது அவர்கள் முன்னெடுத்தது இயேசுவோடு இருந்திருக்க வேண்டும் திருமுழுக்கிலிருந்து இறுதி வரை அதில் இவர் இவர்கள் இருவருமே மத்தியாவும் சரி பெர்சபா பெர்சபாவை சேர்ந்த யோசேப்பும் சரி இருவருமே இருந்திருக்கிறார்கள் இன்றைய வாசகங்களும் நமக்கு கொடுக்கும் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டவை முதல் வாசகத்திலும் சரி இரண்டாம் வாசகத்திலும் சரி நற்செய்தியிலும் சரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு காரியத்திற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நான் இளைஞரிடம் பேசும்பொழுது சொல் சொல்வது நீ செய்யாமல் விடும் காரியம் இவ்வுலகில் யாராலும் செய்யப்பட போவதில்லை நீ செய்து முடிக்கும் காரியம் உன்னை போல் இவ்வளவு நேர்த்தியாகவோ இல்லது அல்ல அல்லது குறைவாகவோ யாராலும் செய்ய முடியாது ஆகவே தனித்துவத்துடன் நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இறை அழைத்தலை உணர்ந்து இறைவனை பிரதிபலிக்க தேர்ந்தெடுத்தல் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் என்று இறைவார்த்தை கூறுகிறது கடவுள்தான் நம்மை தேர்ந்து கொண்டார் இந்த தேர்ந்தெடுப்பில் நம்மை கனித்தர அழைக்கிறார் நான் தான் பெரியவன் என்று நினைத்தால் இந்த தேர்வு அவருடைய அழைப்பு நிறைவு பெறாது இதில் நாம் அனைவரும் சந்திக்கும் ஒரு சிறிய பிரச்சனை என்னவென்றால் நாம் எப்பொழுதுமே தனியாக செயல்படுவதில்லை குழுக்களாக தான் செயல்படுகிறோம் குழுக்களிலே பல நேரங்களிலே வேற்றுமை ஏற்படும் எனக்கு கிடைக்கவில்லை உனக்கு கிடைத்துவிட்டது அது எப்படி உனக்கு மட்டும் கிடைக்கும் எனக்கு ஏன் கொடுக்கவில்லை ஏன் இந்த வேற்றுமை ஏதோ ஒரு காரணம் இருக்கும் குழுவாக செயல்படுகிறார்கள் ஏதோ ஒரு குழுமங்களாக அவர்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு சஞ்சை சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த திருத்தூதரன் விழாவின் மையமாக கூறுவது மத்தியா இயேசுவோடு ஆரம்பத்தில் இருந்திருந்தார் ஆனால் அவர் அந்த பனிரெண்டு அப்போசிலர்களாக அப்போசிலர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் காத்து கொண்டிருந்தார் அவருடைய நேரத்திற்காக இயேசு இறந்த பிறகு உயிர்த்த பிறகு அவரை இந்த குழுமத்தில் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதை இறைவனின் சித்தமாக இருந்திருக்கிறது நாமும் பல நேரங்களிலே நாம் நினைத்த நேரத்தில் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் அது இறைவனுடைய காரியமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கையோடு நம்முடைய இயக்கங்கள் ஏன் எனக்கு ஏன் எனக்கு என்கிற கேள்விகளுக்கு பதிலாக இறைவன் தன்னுடைய பதிலை தகுந்த காலத்தில் நமக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவனின் அருளை வேண்டுவோம் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை இணைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும் இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே எக்காலத்திலும் உமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார் எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் வலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ராசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் உற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்பு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு குறிப்பாக நீர் தேர்ந்தெடுத்த இந்த திருச்சபையை வழிநடத்த தேர்ந்தெடுத்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினால் இக்காலகட்டத்தில் மறித்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித மத்தியா இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே நீரேன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இச்செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக ஆமேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்கிறார் ஆண்டவர் இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் இனியேசுவே நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையைப் பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும் தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும் ஆமேன் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும் புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொழியில் எங்களை ஏற்றருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உங்கள் திருப்பள்ளி கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்களோட திருப்பள்ளியை பார்க்கறதுக்கு திருவு விலியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்